சொல்ல சொல்லலாமா கொஞ்சம் கீழே வைங்க கொஞ்சம் கீழே வைங்க அவங்க ஏற்கனவே வந்து பெசன் நகர் பீச்சில் மயக்கம் போட்டு மருத்துவ மலர்ந்து வந்திருக்காங்க அதனால சொல்லலாமா டவுன் மண்ட டவுன் மண்ட சனீஷ் கொஞ்சம் டவுன் பண்ணு கொஞ்சம் டவுன் பண்ணுங்க அவங்க மறக்கின்றாங்க தமிழக ஆளுநராக திரு புரோஹித் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தமிழ்நாட்டுடைய ஒரு சூப்பர் முதலமைச்சர் போல் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிற அனைத்து அதிகாரங்களையும் அவரே கையில் எடுத்துக்கொண்டு மாநில அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்வதும் அதுபோன்று மாவட்டத்துக்கு சென்று மாவட்ட அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்வதும் உத்தரவிடுவது என்று நம்முடைய தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குரிய அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தொடர்ந்து தனி பணியை செய்து வருகிறார். இதை குறித்து நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்து வந்த வேளையில் தற்போது தமிழக ஆளுநர் அவர்களுக்கு அவர்களை சரிகட்டி கொள்ள வேண்டும் அல்லது தாத்தாவோடு எனக்கு நெருக்கம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நிர்மலா தேவி என்கிற ஒரு பேராசிரியர் ஆளுநருடைய வேந்தராக இருக்கின்ற கல்லூரியுடைய உறுப்பு கல்லூரி பேராசிரியர் அந்த கல்லூரியில் படிக்கின்ற பல மாணவிகளிடத்தில் ஆசை வார்த்தைகளை காட்டி ஆபாசமான பணிக்கு அழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பாலியல் தொழிலுக்கு என்னுடைய தங்கைகளை என் தமிழ்நாட்டு கல்லூரி பெண்களை அழைத்திருக்கிறார். அவர் யாருக்காக அழைத்தார், யாருக்காக இப்படி ஆசை வார்த்தைகளை காட்டினார், அந்த தாத்தாக்கள் யார், நான் தாத்தாவோடு நெருக்கமாக புகைப்படம் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னாரே அந்த தாத்தாக்கள் யார் என்பதை உண்மை விசாரணை வேண்டும் என்கிற அடிப்படையிலும் ஆளுநர் பொறுப்பேற்ற பிறகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து பதவிகளையும் 5 வைஸ் சான்சலர் இருந்து ஆளுநர் நியமிக்கப்பட்ட அனைத்து பதவிகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு சட்ட அமைச்சரே சொல்லுகிறார் எனக்கு தெரியவில்லை சட்ட பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் என்று. இது இந்திய அரசு இந்திய ஒன்றியங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனைத்து உரிமைகளையும் பிடுங்கி மத்திய அரசு கையிலே வைத்துக்கொண்டு டெல்லியிலிருந்து வந்து எங்களை அதிகாரம் செலுத்துவோடு இல்லாமல் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்து அதுவும் திருமணமான ஒரு மாற்றானுடைய மனைவியை கன்னத்தில் கை வைப்பது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆளுநர் அவர்கள் 24 மணி நேரத்தில் அந்த பெண்ணிடம் அவர் எந்தவித நிபந்தனையுமின்றி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இது வந்து முதல் கட்டமாக தான். 24 மணி நேரம் இடைவெளி கூட இல்லாமல் நேற்றைய தினம் நான் திருச்சியிலே இருந்த காரணத்தினாலே அவசரமாக தொலைபேசி ஊடாக என்னுடைய மகளிர் அணி தொலைபேசியில் கிடைத்தவர்களை இங்கு வரவேற்றிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஆளுநர் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். மானத்தோடு மரியாதையோடு இந்திய அரசு உடனடியாக தமிழக ஆளுநரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இது எங்கள் உணர்ச்சியில் கை வைத்தது. என் தாயை என் தங்கத்தை நீங்க என் தங்கையை உங்கள் பெயரை சொல்லி புரோக்கர்கள் படுக்கறைக்கு அழைத்திருக்கிறார்கள். அதை கேள்வி எழுப்பி ஒரு பத்திரிகையாளர் கன்னத்தில் தடுகின்றீர்கள். இது எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும், இது எப்படி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? ஒரு காலத்திலும் இந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது. ஆதலால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார்கள். சிபிஐ யார் கையில் இருக்கிறது? மத்திய அரசு கையில் இருக்கிறது. இங்கே பல ரெட்டி சகோதரர்களிடத்தில் கைப்பற்றப்பட்ட டைரி என்னாச்சு, பல மந்திரிகள் வீடுகளில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்னாச்சு? சிபிஐ அரசியல் அதிகாரத்தை மாநில அரசு மீது கொண்டு வருவதற்கு மிரட்டுவதற்கு பயன்படும், இன்கம் டாக்ஸ் அதற்கு பயன்படும், அமலாக்கத்துறை அதற்கு பயன்படும். ஆனால் எங்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவமானத்தை இந்த அசிங்கத்தை எப்படி எங்களால் துணை தெரிய முடியும்? ஆதலால் இந்த விசாரணை நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பாரத பிரதமரும் இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் அவர்களும் தமிழக ஆளுநரை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து இவரால் நியமிக்கப்பட்ட அனைத்து பதவிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இனி தமிழக அரசு ஆளுநர் அவர்கள் அழைத்தால் சீஃப் செக்ரட்டரியில் தொடங்கி டிஜிபியிலிருந்து எந்த ஒரு தமிழக அரசு ஊழியர்களும் இவர் அழைத்தால் பங்கேற்க கூடாது. இவர் சட்டத்தை மீறியவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய அரசை ஏற்றிவிட்டு அவருடைய பிரதியை மீறுகிறார். அதனால் தான் உடனடியாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆளுநர் மாளிகை முற்றுகிடுவதற்கு பேரணியாக புறப்படுகிறோம். நிர்மலா தேவி யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க முகத்தையே நான் பார்த்ததுல எனக்கு 78 வயசு ஆகுது, எனக்கு பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் இருக்குன்னு ஆளுநர் பேசியிருக்காரு. இதுக்கு மேலயும் அவர் மேல ஒரு அவருக்கு நேரடியா அவர் வந்து நிர்மலா தேவி யாருன்னு தெரியாம சொல்லியிருக்கலாம். நிர்மலா தேவி வயதானவர் என்று சொல்லுகிறார், கல்வி வேந்தர் என்று சொல்லுகிறார். அந்த உரையாடல் 20 நிமிடத்திற்கு மேலே
அது யார் என்பதை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு மாநில அரசு விசாரணை ஆணையத்தை உத்தரவிடுவதற்கு முன்பாக இவர் குற்றமற்றவர் என்று சொன்னால் ஏற்காக அவசரப்பட்டு இவர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்ப இதுல உள்நோக்கம் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒரு ஐயம் வருகிறது, அதை நாங்கள் எழுப்புகிறோம். சரி, நிர்மலா தேவி விஷயத்துல இப்படின்னா நேற்று பத்திரிகையாளர்களை அழைத்து இது குறித்து விளக்கம் கொடுக்க போட்டேன்னு சொன்ன கவர்னர் ஒரு பத்திரிகையாளரை, ஒரு மூத்த பத்திரிகையாளரை, இந்தியாவுடைய முன்னணி பத்திரிகையினுடைய ஒரு பெண் பத்திரிகையாளரை, அதுவும் திருமணமான மாற்றாருடைய மனைவியை கன்னத்தில் கை வைப்பதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதுவே மிகப்பெரிய என் பண்பாட்டில் கை வைத்த விஷயம். என் மனைவியை என் கண்ணேரால் மாற்றான் ஒருவன் கன்னத்தில் தடுவதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? முடியாது. ஆக இதுக்கு சாட்சி இருக்கிறது, ஊடகங்களில் வந்திருக்கிறது, உலகம் முழுவதும் இணைய குழுக்களில், வாட்ஸ்அப்களிலே, பேஸ்புக்களிலே, முகநூல்களில், ட்விட்டர்களே இன்றைக்கு தீயாக பறந்து கொண்டிருக்கிறது. இதுவே ஆதாரம். இந்த ஆதாரத்தையே கையில வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி உடனடியாக டிஸ்மிஸ் செய்யணும். என் பத்திரிகை நண்பர்களே, தமிழ்நாட்டு ஊடக நண்பர்களே, பெண் பத்திரிகையாளர்களே, இதற்காக வீதிக்கு வாருங்கள், போராடுங்கள், நீதியை வென்றெடுப்போம் என்று பத்திரிகையாளர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லல, பணியில் இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணை வேண்டும். அவருடைய மேற்பார்வையில் வேண்டுமானால் சிபிஐ விசாரணை நடக்கலாம். தனித்து சிபிஐயை நம்ம நாங்கள் தயாராக இல்லை. காரணம், சிபிஐயை மத்திய நரேந்திர மோடி அரசு தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறது. என்ன கருத்து சொல்லுங்க? மிக மோசமான, தடித்த, அபாசமான, ஆபாசமான, அருவருக்குத்தக்க மோசமான வார்த்தைகளை தொடர்ந்து பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை அவர் நீடித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருக்கின்றவர்களுக்கு கோபம் வருகிறதோ இல்லையோ, கனிமொழி என்பவர் எங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழச்சி, எப்படி ஒரு பத்திரிகையாளர்கள் எங்கள் பண்பாட்டுக்கு எதிராக கவர்னர் கை வைத்தார் என்று நாங்கள் கொதிக்கிறோமோ, அதுபோன்று இன்றைக்கு ஹெச் ராஜாவுடைய இந்த ட்வீட்டுகளை அவர் திரும்ப பெற வேண்டும், உடனடியாக நீக்க வேண்டும். இனி அதுபோன்று அவர் செய்யக்கூடாது. மீறி செய்தால் ஹெச் ராஜாக்களுக்கும் இதே முற்றுகைகளும் இதே வழியில் போராட்டங்களையும் நாங்கள் நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்து என்ன பயன்? உங்கள் தலைவரை அவமானப்படுத்துகிறான், உங்கள் தலைவருடைய மகனுடைய பிறப்பை கொச்சைப்படுத்துகிறான். ஏன் பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? வீதிக்கு வாருங்கள், போராடுங்கள். இந்த ஆதிக்க மத்திய அரசையும் அவருடைய எடுபடிகளாக இருக்கின்ற இந்த ஹெச் ராஜாக்களையும் விரட்டுவோம், விரட்டுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.